சிம்பிளாக ஹாஃப் அன் அவர்லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். அடுத்தது எண்ணெயை ஊற்றுவோம். அப்புறமா வெங்காயத்தை போடுவோம். பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்குறோம். சின்ன சின்னதா வெட்டின தக்காளியை எடுத்து போடுறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி மூணுக்கு நல்லா போட்டு வதக்குறாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவைப்பட்டால் அப்புறமா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்குறோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்ட வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 800 ml தண்ணியை எடுத்து மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறேன். மசாலா நல்லா கொதிக்குது. 1/2 kg அரிசி ஆட் பண்றேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். தம் போடுறதுக்காக ஒரு தவாய் எடுத்து அது மாதிரி பிரியாணி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி தம் விட்டுக்கிறேன்.
தம்ல இருந்தது. இப்ப பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இதில் நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, ஆனால் பிரியாணி நல்லா வந்திருக்கு. பிரியாணி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.